¡Gracias!
நீ ஏறினே தண்ணி குடிக்க போனாலும் என் புத்தியானது என் பிரம்ம புத்தியானது நீ அண்ணம் இல்லாமல் தண்ணி இல்லாமல் அலைவாய் அண்ணன் ஆகாரம் இல்லாமல் அண்ணன் ஆகாரம் இல்லாமல் அலைவாய் பிடி அந்த சாபம் பிரம்மன் கொடுத்த சாபத்தால் பரமகடவுளானவர் ஒரு யுகமாக அன்னாகாரம் இல்லாமல் அழிய கடவுள் என்று சாபத்தை கொடுத்து விட்டார் பரமகடவுளானவர் அது ஏது என்று விதங்க Thank you.
ஐயா கத்தோர் இதற்கு ஈடா பகையொன்றும் அறிகிறேன்.
இப்படி வரத்தை கொடுத்துட்டு இப்படிப்பட்ட அல்லல் நாம் பட்டுவிட்டோம். பரம கடவுளானவர் உமா பார்வதியோ பெருமா கொடுத்த சாபத்தால் ஒரு யுகமாக அன்னாகாரம் இல்லாமல் அலைந்து திரிந்து தெரு திருவாக சுற்றி இப்படி எல்லாம் அவதிப்பட்டு விட்டார். அப்படிப்பட்ட போது தன்னுடைய இரவாகப்பட்டது 12 மணிக்கு தன்னுடைய வாயிற்படியிலே சென்று தன்னுடைய வீடு என்று அறியாமல் படிக்கு தெரியாமல் தன்னே திருவாணி பெற்று என்று கேட்கும் போது அப்போது உமா பார்வதியானது இந்த நேரத்தில் நம்முடைய கணவரும் உடைய பொருள் போல் கேட்கிறது. அப்படி என்று உமா பார்வதியானது வெளியே ஓடி வாயிற்படியை விட்டு வெளியே வந்து பார்க்கும் நேரத்தில் மன்னருடைய குரல் தான் கேட்கிறது, மன்னர் தான் என்று தெரிந்து அந்த நேரத்தில் அண்ணாவாகிய மாலாகிய கண்ணனையை அழைத்து அண்ணா என்னுடைய கணவருடைய அலங்கோலத்தை பார்த்தாயா, அன்னாகாரம் இல்லாமல் எப்படி இருக்கின்றால் நான் என்ன செய்வேன் என்று கேட்கும் போது மாலாயி கண்ணன் ஓடி வந்து தங்கா ஒரு 3 பிடி சாதத்தை கொண்டு வா அப்படி என்று தெரிவித்தார். அந்த உமா பார்வதியானது இல்லறமான கிரகத்திற்கு சென்று ஒரு 3 பிடி சாதத்தை கொண்டு வந்து அம்மா இதை 3 உருண்டையாக்கி ஓர் உருண்டையை உன்னுடைய கணவர் கையிலே கொடியுடைய கையிலே இடும் போது அந்த பிரம்மத்தியானது ஓடி வந்து அந்த சாதத்தை பூராவும் ஒன்றுவிட்டது. பிறகு இன்னும் ஓர் உருண்டையை உன் ஈசனுடைய கையிலே கொடி என்று தெரிவித்தார். அதையும் பூராவும் அந்த பிரம்மத்தியான சாப்பிட்டு விட்டு பிறகு 3வது உருண்டையை இந்த பூமியிலே இறைத்து விடு அப்படி என்று தெரிவித்தார். அப்போது பூமியிலே விரைத்த போது அந்த பிரம்மத்தியானது ஈசனை விட்டு ஓடி வந்து அந்த சாதத்தை பறித்து விட்டது. அப்படி உண்ற போது மாலாகி கண்ணன் பார்த்தார், மைத்துனா சமயம் என்று ஓடிவிடு என்று ஓடி ஜானை காட்டினார். அப்போது ஈசனாகப்பட்டவர் ஓடி ஒளிந்து கொண்டார். அப்படி ஒளிந்து கொண்ட பிறகு அந்த பிரம்மத்தியானது அந்த சாதத்தை பூராவும் பொறுக்கி உண்டுவிட்டு ஓடி வந்து மகாவிஷ்ணுவை துரத்தி விட்டது. அப்போது மாலாகி கண்ணன் பார்த்தார், அப்பா இது என்னால் முடியாது, என் தங்கையாகிய உமா பார்வதி நீங்களே செல் என்று தெரிவித்தது. அப்படி தெரிவித்த போது அந்த பிரம்மத்தியானது உமா பார்வதியை சென்று பொருத்தும் போது உமா பார்வதியானது ஆங்கார உபாபத்தோடு தன்னுடைய சுய உருவத்தை எடுத்து அந்த நேரத்தில் தன்னுடைய சகியை பிடித்து தன்னுடைய கால் கீழே போட்டு மிதித்துக் கொண்டது விட்டது. அப்படி மிதித்துக் கொண்டு அதுதான் மலையனூர் அங்காள பரமேஸ்வரர் மசான குளம். ஆமா அப்படி இருக்க அக்கதை எப்படி இருக்க சத்திலோக வாசனாகிய சதுர்முக படைத்த பிரம்மதேவன் இந்த ஆண்டி பையனை நாம் லேசாக விடப்படாது, ஏதோ ஒரு சூது வார்த்தை செய்து தன்னுடைய நிலையில இப்போது பெண்டாட்டியோடு பிள்ளை குட்டியோடு இருக்கின்றார், அவனை நாம் லேசாக விடப்படாது என்று அப்படி என்று யோசனை செய்ய அது பிரம்மதேவன் வருகிறார். ஒரு காலத்தில் வலது கால் பெரியவர்களும் இடது கால் பெரியவர்களும் இருவருவாக பிறந்தார். ஒருவனாகிய இருவரிலே ஒருவனாகிய தட்சகன் அழைக்க தட்சகன் தர்பார் அண்ணாவரா கதை தொடரும்.